சென்னை எக்ஸ்பிரஸ் ஜூலை 27 ஜும்ரா ரிலீஸ் ஆகுது. படத்தை தேர்த்துக்கு வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் அனைவருக்கு பிடிக்கலாம். நன்றி. துப்பாக்கியிலிருந்து குண்டு அவன் மேலே பாஞ்சிருச்சு, அவன் பயம் பாஞ்சிருச்சு. யார் மேலே குத்தம்? தோட்டா மேலே குத்தமா, துப்பாக்கி மேலே குத்தமா? இல்லை, சுட்டவன் மேலே குத்தம். சுட சொன்னானே அவன் மேலே தான் குத்தம். அமேரை ஸோ அப்போ சுட சொல்ல நீங்கள் நடக்கிறத தான் பார்க்கணும், அங்கே தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் அந்த நபர் தூக்கிலிடப்படும் சொல்லிட்டு சட்ட மசோதா நிறைவேற்றிருக்கு. அப்போ ஒரு ஜட்ஜு சொன்னார், ஓகே நீங்கள் சொன்னீங்க 12 வயசு கீழே உள்ள குழந்தைகள் பலாத்காரம் செய்யப்பட்டால் தப்பு தான், தூக்கு போட்டலாம், ரைட். ஆனால் தூக்கில் போடுறமே சாட்சி காட்டி கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு மாட்டாங்களா குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்டிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னார், பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிங்க விஷயம். ஸோ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அதை பார்க்கணும். எங்கன்னா தாயின் வயத்துலேருந்து, அந்த அன்னை வளர்க்குற டைம்லேருந்து, பல ஏரியாக்கள்லேருந்து வளருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ அந்த போதனை வகுப்புகள் வர வாரத்துலேருந்து கண்டினியூஸாக பண்ணுறோம். ஏற்கனவே 2 வருஷமாகவே இந்த போதனை வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது. தற்பொழுது கருத்தத்தை பற்றிய போதனை வகுப்புகள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். என்ன அதில் ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒழுக்க பாடம் நடக்கும்போது கற்பு அப்படிங்கிற விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு கேட்கும்போது ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் எழுந்துன்னு கற்புனா என்ன சார்னு கேட்டாங்க. கற்புனா என்னென்னு, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு 20 வயசு கடந்தவங்க அவங்க கேட்டாங்க. எனக்கு இந்த தலையில் ஏன் உச்சி மண்டலில் கிருங்கிறது இந்த மாதிரி கிருன்னு ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கற்பழுக்குன்னு எப்படி பாருங்க, ஓ அப்படி அது மாதிரி வா ஓகே ரைட் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ இது ஏன்னா அவங்க மேலே குற்றம் இல்லை, சொல்லி கொடுக்கப்படாத குற்றம். அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கல, வாத்தியார் சொல்லிக் கொடுக்கல, சுத்தம் சொல்லிக் கொடுக்கல, நம்ம சுற்றி கொடுக்கல. ஸோ நம்ம மேலே ஒரு குற்றம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ தான் இதை பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்பட வேண்டியது குற்றம் இல்லை, குற்றவாளி இல்லை, காரணவாதியும் அல்ல, மாறாக ஒழுக்கமின்மை தான். ஸோ அதனால் ஒழுக்கமின்மை தண்டிக்கப்படணும். ஸோ ஒழுக்கமின்மைங்கிற விஷயத்துலேருந்து ஒழுக்கத்துவைக்க பயணம் ஏற்படும் போது மன மகிழ்ச்சியோடு தூங்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்பட முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா யாராவது ட்ரக் அடிக்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களை பார்க்கும்போது நமக்கு பரிதாபமாக இருக்குல்ல, ஏன் ட்ரக் அடிக்டாக இருக்கலாம், இவனால ஏன் அப்படி சாதாரண மனுஷமாக இருக்க முடியல, ஏதாவது ட்ரக் அடிக்ஷன் கோர்ஸில் போய் சேர்த்து விடலாமா அப்படின்லாம் நினைக்கிறது உண்டு. அவனை பார்த்து ஃபீல் பண்ணுறோம், ஆனால் நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது, நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது. நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் இருக்குது, கோபம் இருக்குது, ஒரு கொடுமையான ஒரு சிந்தனை இருக்குது, அதுலேருந்து வெளியே நினைக்கிறோமா இல்லை? அதான் ஒரு அம்மையார் சொன்னாங்க, நான் அதை பார்த்தேன் அந்த ப்ரோக்ராமில், என்ன சொன்னாங்க, 3 குப்பை இருக்குதுங்க, 3 குப்பை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் தலை வச்சு முதிக்கணும் பாருங்க, ஓப்பன் ஆகும் பாரு, வாய் பழக்கம், அதில் அள்ளி போடுறோம் குப்பையில போடுறோம், அது ஒரு குப்பை தொட்டி. அடுத்த குப்பை தொட்டி நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய நேரத்தில் உள்ள பாலம் முந்தான உள்ள தயிர் அக்னோட சிக்கன் அக்னோட வடகறி எல்லாத்தையும் சேர்ந்து உள்ள ஸ்டோர் வைக்கிறோமே, தட்ஸ் கால் ஃப்ரிட்ஜ், அது குப்பை தொட்டி நம்பர் 2. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டாயா, அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்விக்கெல்லாம் என் ஜீவன் போகாது, அவன் உண்டு நான் பண்ணிடுறேன், அவன் என்ன பண்ற மாதிரி பழிவாக விட மாட்டேன். மைண்ட்ல வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. குப்பை கட்டி நம்பர் 3 என்னவே மனசு. ஸோ 3வது குப்பை தொட்டி ஆகிய மனசை வச்சுக்கிட்டு மன மகிழ்ச்சியோட எப்படி காண முடியும்? ஒரு உலகத்துல பெரிய நடிகை, மிகப்பெரிய நடிகை, எல்லாரும் பார்த்தீங்கன்னா புகழ வானாவ பார்த்தாங்க, 49 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை நினைக்கிறாங்க, மர்லின் மெந்தோன் ஒரு நடிகை, இந்த நடிகைக்கு இல்லாத பேரா புகழா பணமா செல்வாக்கா அழகா, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்ணி செஞ்சாங்க. சோ ஒழுக்கமின்மை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு, இன்னும் ஒழுக்கத்தோட கூடிய வாழ்க்கைகள் அவங்கள மாதிரி நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தப்பட்டா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காது. சோ மன மகிழ்ச்சியோட இங்கிருந்து இருக்கிற இடத்துல ஹாப்பியா இருக்கணும்னா அது ஒழுக்கம் தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் மன ஒழுக்கத்தை பற்றி பேசுறேன். இந்த மன ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மன ஒழுக்கத்தை நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது.